தமிழக அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பில் உள்ள கே என் நேரு மேல்முருவத்தூர் பங்காறு அடிகளார் முன்பு தரையில் அமர்ந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எக்காரணத்தை கொண்டும் சுயமரியாதையை இழக்க வேண்டாம் என அவருக்கு திமுக எம்பி மறைமுகமாக பாடம் நடத்தியுள்ளார். ஒருமுறை மறைந்த காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் முன்பு பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தரையில் அமர்ந்திருந்த போது அதனை திமுகவினர் கடுமையாக விமர்சித்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது வெளியாகியிருக்கும் புகைப்படம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுகவின் முதன்மை செயலாளரும் நகர்ப்புற அமைச்சருமான கே என் நேரு சில நாட்களுக்கு முன்பாக செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் பங்காறு அடிகளாரை நேரில் சந்தித்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். பதிலுக்கு அமைச்சர் நேருவிற்கு சந்தன மாலை அணிவித்து பங்காறு அடிகளாரும் மரியாதை செலுத்தியிருக்கிறார். மேலும் பங்காறு அடிகளாருக்கு மரியாதை கொடுக்கும் வகையில் அமைச்சர் கே என் நேரு தரையில் அமர்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அருகே சோஃபா இருந்தும் சாமியார் முன்பாக அமைச்சர் தரையில் அமர்ந்ததுதான் சர்ச்சையாகியிருக்கிறது. இந்த நிலையில் திமுகவின் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் இந்த சம்பவத்திற்கு சூசகமாக தம்முடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கடவுளை வணங்குவதும் மறுப்பதும் தனிமனித உரிமை என்றும், அதுபோல சாமியாரையும் ஆசாமிகளையும் சந்திப்பது தனிமனித விருப்பம் எனவும் கூறியிருக்கிறார். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் சுயமரியாதையை இழக்க வேண்டாம் என கூறியிருக்கும் செந்தில்குமார், அத்தோடு பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகியோருக்கு நாம் செலுத்தும் குறைந்தபட்ச மரியாதையே நம் சுய மரியாதையை காப்பதே என்று தருமபுரி எம்பி கூறியிருப்பது அமைச்சர் கே என் நேருவிற்கு எடுத்திருக்கும் பாடம் என்றே சிலர் கூறி வருகின்றனர்.